அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சாஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பால் குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளே தான் எல்லாமே. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பால் குலாப் ஜாமுனை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. பொடி ரவையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்தாச்சு. இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் பால் ஆடை இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. பால் பவுடர் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விடலாம். நீங்கள் பால் ஆடை எடுத்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவுக்கு செய்ய போகிறோம். நீங்கள் தண்ணிக்கு பதில் இந்த பால் ஆடையை வச்சு நல்லா பசைஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பசைச்சுக்கோங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பசைஞ்சுக்கோங்க. பசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது. நம்ம ரவைலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஊறணும். ஊறிச்சுன்னா நம்ம கரெக்டாக வரும். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அடுப்பக்கம் போகலாம் வாங்க. அடுப்பில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. 400 ml அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அரை கப் மாவுக்கு 400 ml அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இது பால் குலாப்ஜாம் அப்படின்றதால பாலில் தான் நான் ஊற வைக்க போகிறோம். இதில் நாளைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன் கலருக்காக. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ஒரே ஒரு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோடய டேஸ்ட் வராது, கலர் மட்டும்தான் வரும். இந்த பால் வந்து பாதியாகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் 2 ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள் ஏலக்காய் சேர்க்குறதுனால மஞ்சப்பொடி சேர்த்தா கூட மஞ்சப்பொடி வாசம் வராதுங்க. அகலமான பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நான் பேன் தான் எடுத்திருக்கேன், சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருங்க. இந்த பால் பாதியானதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பால் வந்து பாதியாயிடுச்சு. நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பசும்பால் தான். கலர் பாருங்கள், லைட்டாக எல்லோ கலர் வந்திருக்கு. நமக்கு குங்குமப் பூ சேர்த்துருக்கோம்ல, அதனால தான் நமக்கு இந்த பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், மாற்றிடலாம். சேர்த்தாச்சு, இது இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை போய் பார்க்கலாம் வாங்க. மாவு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போது இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை தான் பிடிக்கணும்னு இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறோம். இது பொறிக்கும் போது விரிசல் விரதாங்க செய்யும். நம்ம ஃபேன் கட்டன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். பால் பவுடர் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் கண்டிப்பாக விரிசல் விழுக தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது விரிசல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன், பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும், பொரியட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். வில்ல வச்சு பொறிக்காதீங்க, சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ளலாம் வேகாது. லைட்டாக இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து அது மேலே ஊற்றுங்க, கலர் நல்லா வரும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் கலரு. நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், விரிசல் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம இதை வந்து பால் பவுடர் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். ஃபேட் எதுவுமே சேர்க்கலை, பால் எதுவுமே சேர்க்கலை. அதனால கண்டிப்பாக விரிசல் விழுதான் செய்யும், பயப்படாதீங்க. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் அப்படியே இதை பாலில் சேர்த்துடலாம். எடுத்து அப்படியே பாலில் சேர்த்துடலாம், சூட்டோடையே சேர்த்துடலாம் பாலில். சேர்த்தாச்சு, மிச்சத்தையும் நம்ம பொரிச்சிடலாம். எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க. இது ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இது மினிமம் 3-4 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறுவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஊறுச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. குலாப்ஜானே தோற்று போயிடும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஊறுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போடப்போகிற எல்லா வீடியோஸையும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.